அன்பார்ந்த மாணவர்களே, மீண்டும் ஒரு குறுகுள்ள நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் மீட்டல் என்ற ஒரு பகுதி பார்க்கின்றோம். அதாவது உங்களுடைய 2020 ஆண்டிற்கான பரீட்சையை நோக்காக கொண்டு இவ்வினாக்கள் பார்க்கப்படுகின்றது. இதில் நீங்கள் மிக முக்கியமான ஒரு விடயம் கவனிக்கப்பட வேண்டும். இந்த தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு நடந்து பெற்று கொண்டிருப்பதால் நீங்கள் இந்த நிகழ்வை தொடர்ந்து பார்ப்பதற்கு சேனல் என்ஐஏ தொடர்ந்து அவதானித்த வண்ணம் இருக்க வேண்டும். அதிலே அந்த உங்களுடைய யூடியூப்பிலே தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் சார்ந்து வருகின்றது என்பதை கவனத்தில் கொள்க. இதிலே புது விடயங்கள் சேர்த்த ஒரு வினாக்களை இப்பொழுது ஆராய்வதற்காக நாம் இருக்கின்றோம். இதிலே ஒரு கட்டுரை வினா தொகுதியாகத்தான் இதிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம் என்பதை கவனத்தில் கொள்க. இப்பொழுது நாம் இந்த வினா ஒழுங்கிலே முதலாவது வினா ஒரு பொறியியல் பாடத்திட்டத்தை சார்ந்த ஒரு வினா, ஒரு இலகுவான வினாவாகவும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய விடயத்தை சார்ந்தும் இருக்கின்ற ஒரு வினாவை நாங்கள் பார்ப்போம். ஆரம்பத்திலே உங்களுடைய புவியியல் பார்முடுகள் ஜி, உங்களுக்கு தெரியும் 10 நியூட்டன் கிலோகிராம் -1. இல்லை பகுதி பி கட்டுரை வினாக்கள் என்று தரப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக அமைப்பாக்கப்பட்ட கட்டுரை வினாக்களே உங்களுக்கு வழங்கப்படும். ஒரு கடைசி வினாவை அடைவதற்காக படிப்படியாக முன்னேறி செல்கின்ற ஒரு வடிவத்திலேயே இந்த வினா தொகுதி அமைகின்றது. இப்பொழுது முதலாவது விடயத்தை வருவோம். ஒரு பெரியோர் கட்டுரை வினாக்கள் முதலாவது இரண்டாவது மூன்றாவது பகுதிகளாக கேட்கப்பட்டு இறுதியாக அந்த வினா ஆராயப்படும். இப்பொழுது நாங்கள் அந்த வினாவினுடைய எங்களுடைய வடிவத்துக்கு வருகின்றோம். பாருங்கள், வேணுயின் தத்துவத்தை கூறுக என்று கேட்டிருக்கு. இந்த வேணுயின் தத்துவத்தை கூறிக்க மூன்று நிபந்தனைகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஒன்று, பாகலியற்ற பாயி என்றதை நாங்கள் கவனத்தில் கொள்ளுவோம். பாகலியற்ற அந்த பாயி என்ற ஒரு விடயத்துக்கு நாங்கள் வரும்பொழுது எவ்வாறு அந்த விடயத்தை நாங்கள் பொழுது பார்ப்போம். பாகலை அற்றது என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது, அதை நீங்கள் கவனம். இந்த பாகலை உடைய ஒரு பாயி என்ற ஒரு விடயம் இருக்கின்றது உங்களுக்கு. பாகலேற்றதுன்றது ஒரு மிக முக்கியமான விடயம். அதாவது பாகலை விசை, அதாவது ஈருகை விசை என்று சொல்லுவார். அதாவது தடை விசை என்று சொல்லப்படுகின்ற பெருமானம் இல்லாத பாய்கள் பாகலேற்ற பாய்கள். அடுத்தது நெருக்கத்தகவற்றதுமான பாய்கள். நெருக்கத்தகவற்றதுமான பாய்கள் என்பது உங்களுக்கு தெரியும், அமுக்க மாற்றத்தின் போதும் அடர்த்தி மாற்றம் நிகழாத பாய்கள். இவ்வாறான பாய்களை நாங்கள் நெருக்கத்தகவற்ற பாய்கள். பாருங்கள், அந்த நீர்நிலையில் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அதாவது நாங்கள் நெருக்குகின்ற போது அமுக்கம் மாறும், ஆனால் அடர்த்தியில மாற்றம் இல்லை. இவ்வாறான அமைப்பு நெருக்கத்தகவற்ற பாய். அப்போ முதலாவது நிபந்தனை இருக்கின்றது, இரண்டாவது நிபந்தனை இருக்கின்றது, மூன்றாவது உறுதிப்பாய்ச்சலில் பாயும் பொழுது. இந்த உறுதிப்பாய்ச்சல் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பின்னுக்கு கவனிப்போம். மூன்று நிபந்தனைகள் உங்களிடம் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே அருவிக்கோட்டில் உள்ள எந்த ஒரு புள்ளியிலும், இங்கே பாருங்கள் மிக முக்கியமான ஒரு விடயம் தரப்பட்டிருக்கிறது, கன அலகு கன அலகு கனவளவிற்கான அமுக்க சக்தி என்பது இப்பொழுது புது விடயம். இதிலே மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன், கன அலகு கன அளவுக்கான அமுக்க சக்தி என்பது புதியதொரு விடயம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்தது கன அலகிற்கான இயக்க பண்பு சக்தி, அது ஏற்கனவே நீங்கள் அறிந்த விடயமாக இருந்தாலும் இதிலே புதுசாக நாங்கள் சேர்த்த விடயம் அமுக்கம் என்று குறிப்பிடுவது இப்போ விரும்பத்தக்கதல்ல. கன அலகிற்கான அமுக்க சக்தி என்பது அங்கே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அடுத்த கன அலகிற்கான இயக்க பண்பு சக்தியினதும் கன அலகிற்கான அழுத்த பண்பு சக்தியினதும் கூட்டுத்தொகை ஒரு மாறிலி. இது அமுக்கமாக இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், கன அலகு கனவளவிற்கான அமுக்க சக்தி என்ற ஒரு கவனத்தை கொள்ளவும். அடுத்த கன அலகு கனளவுக்கான இயக்க பண்பு சக்தி, அடுத்தது கன அலகு கனளவுக்கான அழுத்த பண் சக்தி ஒரு மாறிலி என்று போட வேணும். நீங்கள் இதிலே மாறிலி என்று தமிழில் எழுதினால்தான் அந்த புள்ளி உங்களுக்கு வழங்கப்படும். கே என்று போட்டிருந்தால் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது என்பதை கவனத்தில் கொள்க. இப்பொழுது வேணியின் தத்துவத்தை மீண்டும் நிபந்தனைகளுடன் கூறுகின்றேன். பாகலியற்றதும் நெருக்கத்தகவற்றதுமான பாய் உறுதிப்பாய்ச்சலில் பாயும் பொழுது அருவிக்கோட்டில் உள்ள எந்த ஒரு புள்ளியிலும் கன அலகிற்கான அமுக்க சக்தியினதும் கன அலகிற்கான இயக்க பண்பு சக்தியினதும் கன அலகிற்கான அழுத்த பண்பு சக்தியினதும் கூட்டுத்தொகை ஒரு மாறு. எல்லாமே அமுக்கத்தை சார்ந்த விடியம். ஆகவே இந்த கேயும் ஒரு அமுக்கத்தினுடைய பரிமாணத்தை ஒத்ததாக இருக்கும். அதே போல அரை ரோவி வர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற பெருமானமும் அமுக்கத்தை சார்ந்தது. ஏனென்றால் அமுக்கத்துடன் அமுக்கத்தை கூட்ட வேண்டும்.
இது ஏற்கவே தெரியும் ஏத்ரோஜி அமுக்கம் என்பது. ஆகவே இது மொத்த அமுக்கம் என வரும். ஆகவே என்ன விடயம் சார்ந்திருக்கின்றது என்பதை பாருங்கள். ஒரு சக்தி காப்பு தத்துவம் சார்ந்த ஒரு விடயமாக இந்த பேணியின் தத்துவம் அமைகின்றது. நிபந்தனைகள் தெளிவாக்கப்பட்டிருக்கின்றது. மற்றது புது விடயம் ஒன்று, கன அழகுக்கான அமுக்க சக்தி என்ற ஒரு புது விடயத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இனிமேலுக்கு கவனமாக எழுதப்பட வேண்டிய விடயம் கன அழகுக்கான அமுக்க சக்தி, அமுக்கம் என்று குறிப்பிடாதீர்கள் தயவு செய்து. ரைட், அடுத்த வினாவுக்குள்ளே நகர்வோம். அடுத்த வினா என்ன? தொடர்ச்சிக்கான சமன்பாடு. நாங்கள் பிள்ளையிடம் கேட்கும்போது தொடர்ச்சிக்கான சமன்பாடு என்பதிலே குழப்பம் இருக்கின்றது. இங்கே பாருங்கள், தொடர்ச்சிக்கான சமன்பாடு A1V1 = A2V2 என்பது. பாருங்கள், இங்கேயும் நான் ஏவி சமன் மாறிலி என்று நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். கே ஆனால் மாறிலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரைட், இதிலே கேட்கப்பட்ட கேள்வி அந்த தொடர்ச்சிக்கான சமன்பாட்டை பெறுக. ரைட், இதிலே பாருங்கள் ஒரு படம் போடப்பட்டிருக்கிறது. அதாவது உறுதியாக ஒரு பாயி பாய்கின்றது, ஒரு குழாய் கூடா. ஒரு இடத்திலே அகன்ற பகுதியாகவும் இன்னொரு இடத்திலே ஒடுக்கமான பகுதியாகவும் இருக்கின்றது. இதிலே பாருங்கள் A1 பெரிதாகவும் A2 சின்னாகவும் இருக்கிறது. ஆகவே வேகம் மாறி வரும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்க. இந்த விடயத்தை கவனத்தில் கொள்க. இல்லை, மிக கவனமாக பாருங்கள். பாயி உறுதியாக பாய்கிறது, உறுதி பாய்ச்சல் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். உறுதி பாய்ச்சல் என்ற விடயம், அந்த உறுதி பாய்ச்சலின் போது இந்த ஒன்று என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதிக்கூடாக பாயும் கனவளவு பாய்ச்சல் வீதம், இங்கே மிக கவனம், கனவளவு பாய்ச்சல் வீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறியதாக பாய்ச்சல் வீதம் என்று குறிப்பிட்டால் புள்ளி வழங்க முடியாது. குறிப்பாக கனவளவு பாய்ச்சல் வீதம் என்ற அந்த விடயம் மிக முக்கியமானது. அப்போ உறுதியாக பாயும்போது ஒன்று கூடான கனவளவு பாய்ச்சல் வீதமும் இரண்டு கூடான கனவளவு பாய்ச்சல் வீதமும் சமன். இங்கேயும் கனவளவு பாய்ச்சல் வீதம் சமன். அதாவது எங்களுக்கு தெரியும் Q1 சமன் Q2 என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே போட்டிருக்கின்றோம். இந்த கியூ என்றது எங்களுக்கு தெரியும் கனவளவுங்கள் நேரம் என்று சொல்லுவார்கள் என்றால் வீதம். அவை V1 டி என்று குறிப்பிட்டிருக்கின்றோம். அப்போ இந்த V1 கீழ் டி என்றது கனவளவுங்கள் நேரம். அடுத்த விடயமாக V2 T2 என்று குறிப்பிட்டிருக்கு. இந்த உருளையினுடைய கனவளவுக்கு நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் A1 L1 கீழ் டி. அடுத்ததாக A2 L2 டி என்று குறிப்பிட்டிருக்கோம். ஆகவே தூரத்துங்கள் நேரம் வேகம் என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அதேபோல தூரத்துங்கள் நேரம் A2 V2 என்று குறிப்பிடுகின்றோம். இதன் தொடர்ச்சிக்கான சமன்பாடு ஒரு போயிலின் விதி மாறி வருகின்றது P1 V1 = P2 V2. இதிலே கவனமாக குறிப்பிடப்பட வேண்டிய விதியம் கனவளவு பாய்ச்சல் வீதம். ஒன்று கூடான கனவளவு பாய்ச்சல் வீதமும் இரண்டு கூடான கனவளவு பாய்ச்சல் வீதமும் சொன்னேன். ஏனென்றால் சமன்பாட்டை பெறுக என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பெயர் தொடர்ச்சிக்கான சமன்பாடு, கண்டினியூஸ் ஈக்குவேஷன், தொடர்ச்சிக்கான சமன்பாடு. தெளிவாக்கப்பட்டிருக்கிறது முடிவு A1 V1 = A2 V2 என்று விரும்புகிறது. அதாவது குறிப்பு AV = K என்ற அந்த விடயத்தை நீங்கள் இப்பொழுது தெளிவுபடுத்தி இருக்கிறீர்கள். தெளிவாக AV = K. ரைட், அடுத்த வினாக்களை போவோம். அப்போ இந்த படிப்படியாக கேட்டுக்கொண்டு போகிறார்கள். அடுத்த வினாவை பாருங்கள். உறுதிப்பாய்ச்சல், ஏற்கனவே பேணியின் தத்துவத்துக்கான மூன்று நிபந்தனைகள் கேள்விப்பட்டு நீங்கள். ஒன்று பாகலியற்ற பாய், இரண்டாவது உறுதிப்பாய்ச்சல், மூன்றாவது நெருக்கத்தகவற்ற பாய். இதிலேயே குறிப்பாக ஒரு விடயம் புது விடயம் உறுதிப்பாய்ச்சல் என்ற ஒரு விடயத்துக்கு வந்திருக்கோம். இதிலே ஒரு விடயம், அதாவது ஒரு புள்ளியை கடக்கும், ஏதாவது ஒரு புள்ளியை கடக்கும் அந்த மூலக்கூறுகளின் கதியின் பருமனும் திசையும் ஆரோட மாறக்கூடாது, நேரத்துடன் மாறாமல் இருப்பின் என்ன மாறக்கூடாது. இது அந்த வேகத்தின் பருமனும் திசையும், பருமனும் திசையும் நேரத்துடன் மாறாமல் இருப்பின் அந்த பாய்ச்சல் உறுதி பாய்ச்சல் என வரையறுக்கப்படும். இப்பொழுது நாங்கள் கதைக்கக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் கருதினால், இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட்டால் தொடர்ந்து வார எல்லா மூலக்கூறுகளினுடைய வேகத்தின் பருமனும் திசையும் நேரத்துடன் மாறாமல் இருக்க வேண்டும். இந்த இடத்திலே நாங்கள் கருதும் பொழுது இதிலே உள்ள வேகத்தின் பருமனும் அது வேறு வேகம், ஆனால் அதில்
எல்லாரும் தொடர்ந்து வார எல்லா மூலக்கூறுகளும் இந்த இடத்தை கடக்கும் பொழுது பருமனும் திசையும், அதாவது வீட்டு என்ற பருமன் அதே திசையை கொண்டிருக்க வேண்டும். அதே போல ஒன்றென்ற இடத்திலும் வீவன் பருமன் திசை இரண்டையும் கொண்டிருக்க வேண்டும். மாறாமல் இதனுடன் நேரத்துடன் மாறாமல் இருப்பின் அப்பாச்சல் உறுதிப்பாச்சல். பாருங்கள், ஒரு புது விடயம் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. உறுதிப்பாய்ச்சல் என்றது அதாவது பருமன் திசை யாருடைய வேகத்தினுடைய எண்ணத்துடன் மாறாமல் இருக்க வேண்டும், நேரத்துடன் மாறாமல் இருக்கு. ரைட், அடுத்த வினாக்களே போவோம். இவ்வாறு படிப்படியாக கேட்கப்பட்டு அடுத்த வினா பாருங்கள். இல்லை, ஒரு பெரிய நீர்த்தாங்கி, இந்த நீர்த்தாங்கின்ற ஏச் ஆழத்திலே, ஏச் ஆழத்தில் ஒரு துளை இடப்பட்டிருக்கிறது, இஞ்சி இருக்கு. இதனுடைய ஆழம் ஏச், இந்த ஏச் ஆழத்திலே துளை இடப்பட்டிருக்கு. ஒன்று ரெண்டு மூன்று ஆகியவற்றை இணைத்து பாருங்கள் அருவிக்கோடு. அந்த அருவிக்கோட்டிலே வேணியின் தத்துவத்தை உபயோகித்து வீசமன் வர்க்க மூலம் ரெண்டு ஜிஹெச் என காட்டி சொல்லியிருக்கு. இல்லை, அந்த அருவிக்கோடு இவ்வாறு அமைந்திருக்கும். இந்த அருவிக்கோட்டை நாங்கள் இணைத்து இங்கே வரைந்திருக்கின்றோம். என்றா ஒரே அருவிக்கோட்டுக்குத்தான் நாங்கள் வேணுவின் தத்துவத்தை பாவிக்க முடியும். பாருங்கள், இங்கே பாய்ந்து போகிறது, இந்த வேகம்தான் எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்கள் இந்த இடத்திலே கவனத்திலே கொள்ளுவோம். இந்த படத்தை இங்கே போட்டிருக்கின்றேன், பின்னுக்கும் வரும். ஆகவே நாங்கள் வேணுவின் தத்துவத்தை இங்கே பாவித்திருக்கின்றோம். ராய்ட், இதான் அவை ஒன்றெண்டு குறிப்பிட்டிருக்கிறார். இதில் தான் அவை ரெண்டெண்டு குறிப்பிட்டிருக்கிறார். இதான் அவை மூன்றெண்டு குறிப்பிடப்பட்டிருக்கிற புள்ளி. அப்போ இதிலே இந்த உயரம் தான் எங்களுக்கு ஈச். இதை நாங்கள் பூச்சிய அழுத்த மட்டம் என்று குறிப்பிடுகின்றோம். ஒரே அருவிக்கோட்டுக்கு நாங்கள் வேணுவின் தத்துவத்தை பாவித்திருக்கின்றோம். இதில் ஆரம்ப வேகம் அதாவது பூச்சியம் என்று எடுக்கப் போகின்றோம். ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரத்தை சார்ந்த ஒரு விடியம், அதாவது பெரிய ஒரு நீர்த்தாங்கியாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு விடியம், ஒரு நீர்த்தேக்கம், அதாவது அதில் ஏற்படுகின்ற இறக்கம் எங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாது. அது மாதக்கணக்கிலேயோ வருடக்கணக்கிலேயோ தான் அந்த இறக்கம் மெதுவாக போய்கொண்டிருக்கக்கூடியது. ஆகவே இதில் உள்ள ஆரம்ப வேகம் பூச்சியமாக இருக்கின்றது. இந்த ஆரம்ப வேகம் பூச்சியம் என்றதை வச்சுக்கொண்டு இதில் வெளியேறுகின்ற வேகத்தை பார்ப்போம். இது வளிமண்டலத்துக்கு திறந்திருக்கிறது ஆவே பாய். இங்கேயும் வளிமண்டலத்துக்கு திறந்திருக்கிறது பாய். ஆகவே பேணியின் தத்துவத்தை ஒன்றிற்கு மூன்றுக்கு நாங்கள் பாவிக்கிறதுக்கு இருக்கின்றோம். அவள் பாவிக்கும் பொழுது இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் கவனிப்போம். பி அரை ரோ வி வர்க்கம் ரோ ஜிஹெச் பாருங்கள் மார்லி என்று குறிப்பிடுகின்றேன். கவனத்தில் கொள்க, மார்லி என்று குறிப்பிட்டிருக்கேன். அவள் ரெண்டு புள்ளிக்கு பாவிப்போம், ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் பாவிப்போம். அதாவது பேணியின் தத்துவம் ஒரு அருவிக்கோட்டுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்ற அந்த விடயத்துக்கூடாக நாங்கள் பொழுதும் இங்கே போடப்பட்டிருக்கு. பாருங்கள், பி அதாவது முதலாவது புள்ளிக்கு பை வளிமண்டலத்துக்கு திறந்திருக்கிறார்கள். ஆரம்ப வேகம் பூச்சியம், அரை ரோவி வர்க்கம் அதுக்கு பூச்சியம். இந்த உயரம் அதாவது இங்கே குறிப்பிடப்படுற உயரம் ஏச், ஏண்டா இது இதுதான் பூச்சிய அழுத்த மட்டம். ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய விடயத்துக்கு நாங்கள் போகும் பொழுது அடுத்தது பாய், எங்கே ரெண்டாவது புள்ளி வளிமழுத்து திறந்திருக்கிறார். அப்போ இந்த இடத்திலும் பை தான் இருக்கு. உயரம் வராது, வேகம் இருக்கு. ஆகவே இந்த பையும் அந்த பையும் நிப்பாட்டப்படுகிறது. ஆகவே ரோஜிஹெச் அரை ரோ வி வர்க்கம் என அமைகின்றது. ஆகவே வி வர்க்கம் டூ ஜிஹெச் வி சமன் வர்க்க மூலம் டூ ஜிஹெச் என அமைகிறது. தெளிவாக பார்க்கப்பட்டிருக்கின்றது இந்த விளக்கம். அதாவது ரெண்டு புள்ளிகளுக்கு நாங்கள் பேணியின் தத்துவத்தை பாவித்திருக்கிறோம். அதனூடாக இதுக்கு பேர், ஒரு சிறப்பான பேர் எங்களுக்கு இருக்கின்றது. அதாவது தொறி செல்லி தீர்த்தம் என்று சொல்லுவார்கள். தொறி செல்லியின் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பின்னுக்கு பாடத்திட்டத்திலே இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். தீர்த்தம் என்று சொல்லுவார், தொறி செல்லி தீர்த்தம் என்று சொல்லுவார். இது உங்களுக்கு தெரியும், அடிக்கடி ஃபைன பேப்பர்களே நமக்கு கேட்கப்பட்ட வினாக்கள் என்பதை கவனத்தில் கொள்ளவும். இதிலே பார்த்திருக்கிற வேகம் ராய் அருவிக்கோடு என்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதுக்குரிய விடை
வர்க்கமூலம். இதிலே அழுத்த பண் சக்தி மட்டம் பூஜ்ஜியம் என்று நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அவை இது சார்பாகத்தான் எங்களுடைய உயரம் வருகின்றது. அடுத்த வினாக்களே நுழைவோம். ஒரு தாங்கியானது ஏச் உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட்டுள்ளது. துளையொன்று நீர் மேற்பரப்பிலே இந்த ஏச் ஆழத்திலே இருக்கின்றது. அப்படியான துளையிலிருந்து முதலாவது கேள்வி, நீர் அருவியானது நிலத்தை அடிக்கும் தூரம் எக்ஸை காண்க. அப்போ அந்த வீச்சு கேட்கிறார். அப்போ ஒரு கட்டத்திலே நாங்கள் வேகம் தெரியும் எங்களுக்கு. அந்த வேகத்தையும் எறியத்துக்குரிய சில பண்புகளையும் பயன்படுத்தி நாங்கள் இந்த வீச்சு எக்ஸை காணுவதற்கு முயற்சிப்போம். அதாவது நிலத்தை அடிக்கின்ற அந்த தூரத்தை இப்பொழுது பார்ப்போம். ரைட், இந்த படத்தை பார்த்தீர்கள். அவர்கள் கேட்ட கேள்வி எக்ஸ், இதுதான் அவர்கள் கேட்ட அந்த வீச்சு. அதில் ரேஞ்ச் என்று சொல்லுவார்கள். இதில் உள்ள வேகம் எங்களுக்கு தெரியும் வி. இந்த உயரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஈச். அடுத்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு கபிலீச். மிகவும் அகலமான ஒரு நீர்த்தாங்கி, நீர்த்தேக்கம். இது ஒரு நீர்த்தேக்கம், நீர்த்தேக்கம். ஆகவே ஆரம்ப வேகம் புறக்கணிக்கத்தக்கது. இந்த வேகம் எங்களுக்கு தெரியும் வர்க்கமூலம் 2gh. ஏற்கவே கண்டிருக்கின்றோம் பேணியின் தத்துவத்தை பயன்படுத்தி. அப்போ கிட்டியாக பாயும் பொழுது ஆரம்ப இல்லை குத்து வேகம் பூஜ்ஜியம். ஆரம்ப இல்லை குத்து வேகம் பூஜ்ஜியம். இந்த உயரம் எங்களுக்கு தெரியும் h மைனஸ் h. எல்லாம் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. மொத்த உயரம் கபில் ஏஜ், பெரிய ஒரு நீர்த்தேக்கம், ஆரம்பவேகம் அதாவது நீர் இறங்குற மட்டம் குறைஞ்சது பூஜ்ஜியமாக இருக்கும். இதே கிடைவேகம் தெரியும். அப்போ கிடையாக எறியப்படும் போது அந்த நீர் அருவி நிலைக்குத்து ஆரம்ப வேகம் பூச்சி. ஆனால் இங்கே அந்த வேகம் வரும். பாருங்கள், ஒரு நீர் அருவி போய் படுகிறது. அந்த வீச்சு கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் ஏற்கனவே இந்த வேகத்துக்கான கோவை வி சமன் வர்க்க மூலம் 2gh என பெற்றிருக்கின்றோம். அதிலிருந்து இந்த வினாவை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறோம். அவை நிலைக்குத்தாக இந்த தூரம் தெரிகிறது. அவன் நிலைக்குத்தாக நாங்கள் எஸ் சமன் யூடி பிளஸ் அரியேற்றி வர்க்கம் என்ற அந்த சமன்பாட்டை பாவிக்கின்றோம். அதிலே நிலைக்குத்தாக ஆரம்பவும் பூஜ்ஜியம் என்பதை கவனிக்குது. என்ற கிடியாக பாயும் பொழுது நிலைக்குத்து ஆரம்பவும் பூஜ்ஜியம். அவை இந்த உயரம் ஹெச் மைனஸ் ஹெச் என்றால் மொத்த உயரம் உங்களுக்கு தெரியும் கபில் ஹெச். அவை இந்த உயரம் ஏச் என்று தெரியும். அவை மிகுதி பகுதி நிலைக்குத்து வேகம் பூஜ்ஜியம் அரை. இது ஒரு எறிய பாதை, எறியம் எறியம் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கவனிங்கள். ஆகவே இது பூஜ்ஜியம், இந்த ரெண்டு இங்கே போகின்றது. அந்த ஜி வந்து வர்க்கம் மூலம் போட்டது காரணம் டி என்றால் இது டி வர்க்கத்தில் இருக்கின்றது. ராய்ட், நாங்கள் கிடையாக எஸ் எம்என் விடி பாவிச்சிருக்கிறோம் எறியத்துக்கு. கிடையாக புவியிர் பார்முடுகள் இல்லை, நிலைக்குத்தாகத்தான் புவி பார்முடல் உள்ளது. ஆகவே எஸ் எம்என் வீட்டி பாவித்தால் போதும். ஏனென்றால் இந்த வாய்ப்பாட்டை பாவிக்கும் பொழுது ஆர்முடுகளுக்கு பூச்சியம் வரும் கிடையாக பாவிக்கும் பொழுது. ஆகவே ஏற்கனவே காண்ட விடியம் தான் எங்களுக்கு தெரியும் வேகத்துக்கான விடியம் வி எஸ் எம்என் வர்க்கம் மூலம் 2gh. இப்பொழுது இங்கே காணப்பட்டிருக்கின்றது இந்த பெருமானம். ரெண்டையும் சேர்த்து நாங்கள் இப்பொழுது ரேஞ்ச் வீச்சு என்ற ஒரு விடயத்துக்கு வந்திருக்கின்றோம் எக்ஸ். தெளிவாக்கப்பட்டிருக்கா பாருங்கள். அவை ஏற்கனவே வேகம் கண்டு அந்த வேகம் இங்கே போடப்பட்டிருக்கிறது. நிலைக்குத்தாக எறியத்திலே பாவித்து நேரம் கண்டிருக்கும். அப்போ எறியத்திலே இருக்கின்ற ஒரு பண்பு, நேரம் காணும் பொழுது நீங்கள் நிலைக்குத்தாக பாவிக்க வேணும் என்ற ஒரு எண்ணக்கருவை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். ரைட், அடுத்ததில் இன்னொரு வினா அந்த கேள்வியிலே கேட்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள் இந்த விடயத்திலே. ராய்ட், இதே வீச்சில் மீண்டும் நீர் அருவி நிலத்தை அடிக்க வேண்டுமெனின் துளியை நீர் மேற்பரப்பிலிருந்து என்ன ஆழத்தில் ஏற்படுத்த வேண்டும்? மீண்டும் கேள்வி, இதே வீச்சு மீண்டும் ஒரு நீர் அருவி நிலத்தை அடிக்க வேண்டுமெனில் அது துளியை நீர் மேற்பரப்பிலிருந்து என்ன ஆழத்தில் ஏற்படுத்த வேண்டும்? அப்போ நாங்கள் இது நான் இப்போதைக்கு இதுக்குரிய ஒரு பெருமானத்தை நாங்கள் ஏச் டேஸ் என்று வச்சு கூட இந்த வினாவை அணுகலாம். இந்த இடத்தின் அமைப்பிலே
நான் ஒரு ஆன்சரை சொல்ல போகின்றேன். மேலிருந்து ஏச்சாளத்தில் அடிக்கிற அதே கிடைவீச்சு நில, அதாவது இந்த நீர்மட்டத்தின் அடிப்பகுதியிலிருந்து ஏச்சாளத்தில் இருக்கும் போதும் அதே வீச்சை கொண்டிருக்கு. ஏச்சாளத்தில், அதாவது இப்போ நிலத்திலிருந்து ஏச்சாளத்திலே, அதாவது ஏச்சு உயரத்திலே இருக்கும்போது அதே வீச்சை கொண்டிருக்கு. அப்போ வினா எவ்வாறு கேட்கப்பட்டிருக்கு என்று கேட்டால், நீரின் மேற்பரப்பிலிருந்து எவ்வளவு ஆழத்தில் என்ற ஒரு வினாவுக்கு கேட்கப்பட்டபடியால் நாங்கள் கொடுப்போம். நீர் மேற்பரப்பிலிருந்து அந்த துவாரம் என்னவாக இருக்க போது கேப்பிலேச்சிலேருந்து கழித்து என்னவாக கொடுப்போம். இந்த உயரம் இதுக்குள்ளே இந்த இடத்திலே கொடுக்க போகிற பெருமானம் ஏச் மைனஸ் சிம்பிள் ஏச் என்று கொடுப்போம். அடுத்த துளை இருக்கிறது. ஆனால் நடுப்பகுதியில் இருக்கும்போது அந்த துவாரம், அதாவது ஏச் பை டூவில் இருக்கும்போது அதனுடைய வீச்சு உயர்வாக இருக்கு. அந்த வீச்சம் வந்து உயர்வாக இருக்க போகின்றது நடுவில் இருக்கும்போது. அதற்குரிய பெருமானம், நடுப்பெருமானம் என்றது எங்களுக்கு தெரியும். ஏச் பை டூ என்பதை கவனத்தில் கொள்க. ஆகவே இந்த வினாவுக்கான ஒரு விடையை இப்பொழுது தெளிவுபடுத்திக் கொள்வோம். இங்கே பாருங்கள், மேற்பரப்பிலிருந்து ஏச் மைனஸ் ஏச் ஆழத்தில் இருத்தல் வேண்டும், அதாவது அடிப்பரப்பிலிருந்து ஏச் உயரத்தில் அந்த துவாரம் இருத்தல் வேண்டும். இப்போ இந்த விடயத்தை நாங்கள் ஒரு சிறப்பாக அணுகும் பொழுது, அதாவது வீச்சு எக்ஸ் என்று வைப்போம், உங்களுடைய தூரத்தோடு எவ்வாறு மாறுகின்றது என்ற வரைவு இப்பொழுது கீறப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஏச் பை டூவிலே இருக்கும்போது எங்களுக்கு தெரியும் என்னவாக இருக்கின்றது, உயர்வாக இருக்கு. பாருங்கள், மற்ற ஒரு சந்தர்ப்பத்திலே பாருங்கள், ஒரே வீச்சு இது மேற்பரப்பிலிருந்து ஏச்சாளமாக இருக்கும் பொழுது அடியிலிருந்து ஏச்சாளத்தை கொண்டிருக்கின்றது, தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு பரவளைவு பாதை மாதிரியான ஒரு வடிவத்திலே வருகிறது. இது நாங்கள் ஓட்ட மின்னியல்லே அந்த சமவெளுத்தடை, அதாவது வட்டத்தடத்தினுடைய சமவெளுத்தடை கவிகளுக்கு இடைப்பட்ட தூரத்துடன் மாறும் வரைவை ஒத்ததாக இருக்கின்றது. ஆகவே டெண்டு ஏச்சிந்த டெண்டிடத்திலே உங்களுக்கான பெருமானம் ஒரே வீச்சை கொண்டிருக்கிறது. மேலிருந்து ஏச், கீழிருந்து ஏச், நடுப்பகுதியிலே வீச்சம் உயர்வாக இருக்கு. கவனித்தீர்கள், ராய்? இதனுடைய விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சுமார் அறிமுகம் மட்டுமே இதற்காக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இறுக்கமான வினாக்களை தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்த விடயங்களிலே பார்க்க இருக்கின்றோம். அடுத்த வினாக்களே வரப்போகின்றோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த பூத்தோட்டங்களுக்கு நீசும் விசிறுகின்ற பூவாளி, அந்த பூவாளின் அந்த குறுக்கு வெட்டு பரப்பு 2 மில்லிமீட்டர் வர்க்கம், அதிலே 150 சிறிய துளைகளை கொண்டிருக்கிறது. இந்த நீர் 3 × 10³ மீட்டர் கனம் பெர் செகண்ட். அப்போ இது யாருடைய அலகு, அதாவது கியூ என்று சொல்லுவார்கள். கனவளவின் கீழ் நேரம் என்ற ஒரு விடயம் வருகின்றது. அப்போ இதனுடைய அலகை பாருங்கள், மீட்டர் கனம் பெர் செகண்ட், அதுதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. 3 × 10³ மீட்டர் கனம் பெர் செகண்ட் என்ற அந்த விடயத்தை கவனிங்கள். இதுதான் அந்த குழாய்க்குள்ளே போகின்ற நீரினுடைய கனவளவு பாய்ச்சல் வீதம். அந்த நீர் வீதத்திலே வழங்கப்படும். ஒவ்வொரு துளைக்கூடாக நீரின் வேகம் யாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள், இந்த இடத்திலே நீங்கள் கவனிக்க வேணும். இலங்கை பரிச்சத்தனைக்குள்ள வினாக்களிலே ஒரு பெரு நாடி சிறு நாடிகளாக, சிட் நாடிகளாக பிரிக்கின்ற வினாக்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் வேறொரு வடிவத்துக்களே, எதிர்பார்க்கின்ற ஒரு வடிவத்துக்களே மாற்றியிருக்கின்றோம். அதுக்கான விளக்கத்தை இப்பொழுது பார்ப்போம். வினா என்ன? ஒவ்வொரு துளைக்கூடான நீரின் பாய்ச்சல் வேகத்தினுடைய பெருமானம், வேகம் என்ற அந்த பெருமானத்தை காணும். இந்த சிறிய துளைகள் வந்து 150 என்ற அந்த விடயத்தை பாருங்கள். ஒவ்வொரு சிறிய குறுக்குவெட்டு பரப்பும் 2 மில்லிமீட்டர் வர்க்கம். அப்போ நாங்கள் இதிலே பயன்படுத்த போகிற ஒரு விடயம் கியூ சமன் ஏவி. இதை சுருக்கும் பொழுது ஏவி வரும். ஏ என்றது குறுக்குவெட்டு பரப்பு, வி என்றது வேகமாக இருக்கு. இந்த கபிலேக்கு நான் போடப்போகின்ற ஒரு விடயம் 150 சிமோலே என்ற ஒரு விடயத்தை போட்டிருக்கின்றேன். சிமோலே என்றது
எங்களுக்கு 2 மில்லிமீட்டர் வர்க்கத்தை குறிக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்க. 2 மில்லிமீட்டர் வர்க்கம் இது 180 துளைகளை கொண்டிருக்கின்றது. ஆகவே பெருநாடி சிறு நாடிகளாக பிரிக்கின்ற ஒரு வினாவு கொத்த வடிவம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இப்பொழுது இதுக்கான செய்முறை விளக்கத்தை பார்ப்போம். அங்கே படம் போடப்பட்டிருக்கிறது. இதிலே பாருங்கள், நீரினுடைய பாய்ச்சல் வீதம் இதுக்கிலே கொடுக்கப்படுகிறது. ஒரு கோஸ் பைப்பு கூட ஆக வழங்கப்படுகின்றது. அதுதான் கியூ. 3 × 10 × 3 மீட்டர் கன பேசுக. ஒவ்வொரு துவாரத்தினுடைய பரப்பும் 2 மில்லிமீட்டர் வர்க்கம், 180 துளைகளை கொண்டிருக்கின்றது. நான் பாவிக்கின்ற சமன்பாடு கியூ சமன் ஏவி. இந்த கியூ சமன் எவ்வாறு வந்தது? கனவளவின் கீழ் நேரம். கனவளவின் கீழ் நேரம். இந்த கனவளவுக்கு எவ்வாறு கொடுப்பீர்கள்? குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம் கீழ் நேரம். இந்த தூரத்துக்கு நேரம் என்னதுக்கு சமன் பிள்ளைகள்? வேகத்துக்கு சமன் என்ற அந்த விடயத்தையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அந்த விடயம் தெளிவு. அதான் கியூ சமன் ஏவி என போடப்பட்டிருப்பதை நீங்கள் கவனத்தில் கொள்கள். ரைட். இந்த கபிலேக்கு சிமோலையிலே 150 என்ன என்று கொடுத்துருக்கேன். அப்பயே வந்து எங்களுக்கு தெரியுது 150 சிமோலே என்று கொடுத்துருக்கிறேன். என் என்பது 180 குறிக்கின்றது. ஆகவே கனவளவு பாய்ச்சல் வீதம் 3 × 10 × 3 180 துவாரங்கள். இதில் அலகு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 2 மில்லிமீட்டர் வர்க்கம். 2 மில்லிமீட்டர் வர்க்கத்தை நாங்கள் மாற்றம் செய்யும் போது 10 × 6 மீட்டர் வர்க்கம் என்ற இசை அலகுக்கு மாற்றியிருக்கின்றோம். அதுதான் இதிலே போடப்பட்டிருக்கு. ஆகவே இந்த விடயத்தையும் தெளிவாக கவனித்து இப்பொழுது ஒவ்வொரு துவாரத்துக்கூடாகும் பாயும் கனவளவு வீதம் தரப்பட்டிருக்கு. அதாவது வேகம் தரப்பட்டிருக்கின்றது. அது 10 மீட்டர் பெர் செகண்டாக இருக்கிறது. இனிமேலுக்கு சில வினாக்களை அணுகலாம். இந்த கியூவை தராமல் இதனுடைய குறுக்குவெட்டு பரப்பு கபிலே 10⁴ மீட்டர் பெர் செகண்ட் வர்க்கம் என்ற அந்த மீட்டர் வர்க்கம் என்ற அந்த விடயத்தையும் வேகத்தையும் தந்து, மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தையும் தந்து அந்த தொடர்ச்சிக்கான சமன்பாட்டு கூடாக கூட வேகத்தை கேட்கலாம். ஆனால் இந்த இடத்துல கியூக்கு பதிலாக குறுக்குவெட்டு பரப்பு 10⁴ மீட்டர் வர்க்கம், அடுத்தது வேகம் 15 என்று தரப்பட்டும் நாங்கள் தொடர்ச்சிக்கான சமன்பாட்டை பயன்படுத்தி இந்த வினாவை அணுகக்கூடியதாக இருக்கிறது. வெவ்வேறு வடிவங்களே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதிலே பாய்ச்சல் வீதம் கியூ கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை கவனத்தில் கொள்ளும். இப்பொழுது ஒரு பெரியோர் வினா சிறு சிறு பகுதிகளாக உடைக்கப்பட்டு உங்களுடைய எளிமையான விளக்கத்துக்காக தரப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் சேர்த்து பல வினாக்களை செய்து பார்ப்பது கூடாக அந்த இடத்தை அடையக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது 2 வினாக்கு வருகின்றோம். அப்போ நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கின்றோம் எவ்வாறு கடந்த காலம், அதாவது 19 வினா பகுதியிலே அமைப்பு கற்ற வினாவிலே ஒளியியல் சம்பந்தமாக வந்தது. ஆகவே இந்த முறை கட்டுரை வினாக்களிலே ஒளியியல் சம்பந்தமாக வரும் என்பது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அது கட்டாய நிபந்தனைகளை சார்ந்ததல்ல, நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது எந்த பகுதியாக இருக்கும் என்று சொல்ல தெரியாட்டியும் ஒரு ஒளியியல் சார்ந்து, அது ஆப்டிக்ஸ் ஒளியியல் சார்ந்த ஒரு விடயம் என்பதிலே ஒரு உறுதித்தன்மை இருக்கின்றது. அதை நாங்கள் இப்பொழுது அணுகுவோம். பாருங்கள், அவதி கோணம் முழுவுத்தொறிப்பு என்னும் பதங்களை விளக்கு. அப்போ நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு செய்திக்கு வருகின்றோம். இந்த இடத்திலே ஒளியால் அடர்ந்த ஊடகம், ஒளியால் அடர்ந்தது. இந்த ஒளியால் அடர்ந்தது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க, தனிமுறிவை சுற்றி உயர்வான ஊடகம், தனிமுறிவை சுற்றி உயர்வான ஊடகம் ஒளியால் அடர்ந்த ஊடகம். அப்போ இந்த ஒளியால் அடர்ந்த ஊடகம் மேலே ஐதான, ஒளியால் ஐதான ஊடகம், ஐதான ஊடகம், இது விளக்கத்துக்குரிய அமைப்பு. அப்போ நாங்கள் ஒரு புள்ளி முதலை எடுத்திருக்கின்றோம். அந்த முதல்ல இருந்து பாருங்கள் ஒரு கதிர் போகுது. அப்போ பி இதிலே பாருங்கள் என்ன முடிவுக்கு வரலாம்? படுகோணம் 0, ஆகவே முறிகோணமும் 0. பார்த்தீங்களே, செங்குத்தாகப்படுகிறது. எத்தனை ஊடகம் இருந்தாலும் செங்குத்தாகப்பட்டால் அது நிச்சயமாக நேரே தான் போகும். அடுத்த இந்த விடயத்தை நான் வேறொரு இடத்திலே கவனிக்க செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், இந்த அரியத்தை எடுப்போம். அவதிக்கோண முறையினால் அரிய பதார்த்தத்தின் முறிவை சுற்றி துணிகிற ஒரு விடயத்தையும் இதுக்கிலே போத்துகின்றேன். இந்த ஏபிசி
என்று சொல்லப்படுகின்ற இந்த முகத்தோடு ஒட்டி கொண்டு நான் ஒரு ஊசி பீயை ஊன்றுகின்றேன். ஏனென்றால் அதில் ஏற்படுகின்ற ஒளி முறிவை தடுப்பதற்கு. பாருங்கள், ஒரு கதிர் நேரே செங்குத்தாக போகின்றது. ஒரே ஒரு ஊசி எடுத்ததால் ஏற்பட்ட லாபம் என்ன? பல கதிர்களை புறப்போகின்றோம். அடுத்த கதிரை பாருங்கள். இந்த இடத்திலே இந்த படுகோணம் அவதி கோணத்தை விட சின்ன. ஆகவே இந்த 90% முறைகின்றது. இந்த முறிகோணம் படுகோணத்தை விட உயர்வாக இருக்கு. அதே வேளையிலே ஒரு 10% நிச்சயமாக முழுவுத்திரைப்படை, அதாவது திரைப்பு விதிக்கமைய திரைப்படை, முழுவுத்திரைப்ப அல்ல திரைப்பு விதிக்கமை. பாருங்கள், ஒரு ஊசி என்றபடியில் பல கதிர்களை எடுத்திருக்கின்றேன். ஆரோ அம்புக்குறி கவனம். இனி அடுத்த கதிரை எடுக்கின்றேன். இந்த கோணம் படிப்படியாக கூடுகிறது, அதாவது படுகோணம் படிப்படியாக கூட, இந்த விலகல் கோணமும் கூடி ஒரு கட்டத்திலே, அந்த முறிகோணமும் கூடி ஒரு கட்டத்திலே இந்த முறிகோணம் 90% ஆகின்றது. ஏனென்றால் இந்த படுகோணம் அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு 10% படுகோணம் சமன் திரிகோணம் என்ற விதிக்கு அமைய பட்டு திரிக்கும். இதிலே படுகோணம் அவதி கோணத்துக்கு சமம். இந்த ஒளிக்கதிரை நீங்கள் பார்த்துட்டு, அதே போலதான் இங்கேயும் நாங்கள் கவனிக்கும் பொழுது இந்த இடத்திலே பாருங்கள், படுகோணம் அவதி கோணத்தை விட சின்னன் என்றபடியால் முறியும். இது 90% இருக்கும் பொழுது இதிலே படுகோணம் சமன் திரிகோணம் என்ற விதிக்கு அமைய திரிப்பதால் பாருங்கள், இது மங்கள் ஏண்டா 10%. இந்த மங்களான பிம்பம் வர்றதுக்கான காரணம் என்ன விடயம் என்று கேட்டால், மங்கள் அதான் இந்த 10% விடயம். இதிலே பாருங்கள் அடுத்த கதிரை, ராய்ட், இன்னொரு கதிர் கருகின்றேன். மட்டுமட்டாக மருவி செல்லுகின்ற ஒரு கட்டமாக இருக்கின்றது. இந்த இடம்தான் உங்களுக்கு மங்கள் முடிஞ்சு பிரகாசம் ஆரம்பிக்கிற கட்டம். ஏனென்றால் இது 10% 100% இது கண்மையில் வரப்போகின்றது. இதுதான் உங்களுடைய அவதி கோண அமைப்பாக இருக்கிறது. அப்போ மங்கள் அடுத்த கட்டமாக இஞ்சால பிரகாசம் பெறப்போகின்றது. இந்த பிரகாசம் பெறுவதற்கான காரணம் இது அந்த 10% தானே திரைப்படைந்தது, 100% இப்பொழுது படுகோணம் செவன் திரிகோணம் என்ற விதிக்கமைய திரிக்கின்றது. அப்போ இதிலே அவதி கோணத்தை விட கூடிய ஒரு கோணம் இந்த இடம். அவை 100% எங்களுக்கு தெரிச்சு வருகின்றது. இங்கேயும் பாருங்கள், அந்த விடயத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். 100% தெரிக்கின்றது. ஆகவே இதில் உள்ள படுகோணம் அவதி கோணத்தை விட பெரிதாக இருக்கு. இது 100% தெரிப்பை கொண்டதாக இருக்கு. ரைட், இது சுமார் உங்களுக்குரிய ஒரு விளக்கத்தை தந்திருக்கு. அப்போ இதிலே உள்ள ஒரு நிபந்தனை, ஒரு புள்ளி பொருள் எடுத்தபடியால் பல கதிர்களை பெற்றிருக்கின்றோம். ஒரு நிபந்தனை. ரெண்டாவது பாருங்கள், இதிலே படுகோணம் 0, முறிகோணம் 0. இதிலே படுகோணம் அவதி கோணத்தை விட சின்னன்ற காரியத்தை 90% முறியுது, 10% திரைப்படுகிறது. அதான் அந்த மங்களுக்கான காரணம். அடுத்த விடயம் வரவி செல்கிறது. அப்போ முறிகோணம் 90% உள்ள போதுள்ள அந்த கோணம்தான் அவதி கோணமாக இருக்கும். இதிலே அவதி கோணத்தை விட இந்த படுகோணம் உயர்வாக இருக்கிறபடியால் உங்களுக்கு முழுவுத்திரைப்படையுது. அது முழுவுத்திரைப்படையும் பொழுது 100% என்ன நடக்கின்றது? திரைப்படையக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது கேள்வி, இந்த இடத்தை பற்றி கதைக்கப் போகின்றேன். அவதி கோணம் என்ற ஒரு விடயத்துக்கு வரப்போகின்றேன். இங்கே பாருங்கள், ராய், அவதி கோணம் என்றால் என்ன? நிபந்தனை சொல்லப்படவும், ஒளியால் அடர்ந்த ஊடகத்திலிருந்து, ஒளியால் ஐதான ஊடகத்துக்கென்று கட்டாயம் சொல்லப்பட வேண்டும். ஒளியால் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஒளியால் ஐதான ஊடகத்துக்கு ஒளிக்க செல்லும் போது முறிகோணம் 90% உள்ள போதுள்ள, முறிகோணம் 90% உள்ள போதுள்ள படுகோணம், முறிகோணம் 90% உள்ள போதுள்ள படுகோணம் அவதி கோணம் என வரையறுக்கப்படும். அவன் நிபந்தனை குறிப்பிடப்பட வேண்டும், ஒளியால் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஒளியால் ஐதான ஊடகத்துக்கு செல்ல வேண்டும். ரெண்டாவது, முறிகோணம் 90% உள்ள போதுள்ள படுகோணம் அவதி கோணம் என நாங்கள் வரையறுப்போம். அப்போ நிபந்தனைகளுக்கு உட்படுத்திய ஒரு விடயமாக இந்த இடத்திலே பார்த்துருக்கிறீர்கள். எழுஞ்சு பாருங்கள், முறிகோணம் 90 அப்போதுள்ள படுகோணம். அடுத்தது முழுவுத்திரிப்பு என்ற ஒரு விடயம். அது வெவ்வேறு மொழி நடைகளில் கேட்பார்கள். ஏனென்றால் ஒரே விடயம் கேட்க வேண்டிய விடயத்தை வேறு தமிழ்களிலே பிரித்து கேட்பார்கள்.
ஆனால் முழுவுத்துறை என்னும் பதத்தை விளக்குகின்றது, அதுக்குரிய நிபந்தனை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப முழுவுத்தரிப்பு நடைபெறும் பொழுது இந்த படுகது ஒளியால் அடர்ந்த ஊடகத்தில் இருத்தல் வேண்டும். அதாவது முழுவுத்தரிப்பு நடைபெறுவதற்கான முதலாவது நிபந்தனை, அதாவது ஒளியில் அடர்ந்த ஊடகத்துக்கு படுகதிர் இருத்தல் வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, படுகோணம் அவதி கோணத்தை விட பெரிதாக இருக்க வேண்டும். முழந்த ஏனென்றால் அதை வேறு தமிழில் கேட்டதுக்காக நீங்கள் குழம்ப தேவையில்லை. ஏனென்றால் முழுவுத்தரிப்பு நடைபெறுவதற்கான நிபந்தனைகள் என்று கேட்டிருப்பார்கள் வேறு வேறு பேப்பர்களில். ஆகவே முதலாவது நிபந்தனை படுகோணம் அவதி கோணத்தை விட பெரிதாக இருக்கிறது, இரண்டாவது நிபந்தனையாக இருக்கும். அடுத்த விடயம் படுகதர் ஒளியில் அடர்த்தி கூடிய ஒளியல் அடர்த்தி அடர்த்தி என்று இங்கே குறிப்பிட்டாலும் ஒளியல் அடர்த்தி என்று எழுதுவது விரும்பத்தக்கது. ஒளியல் அடர்த்தி கூடிய ஊடகத்தினுள் இருத்தல் வேண்டும். ஆர் படுகதிர் 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 என்ற ஒரு விடயம் கவனம். அடுத்த படுகோணம் ஆய் அவதி கோணமாக சீயை விட பெரிதாக இருத்தல் வேண்டும். இதுதான் இரண்டாவது நிபந்தனை. இதுக்கு என்ன பெயர்? முழுவெத்தெறிப்பு நடைபெறுவதற்கான நிபந்தனைகள். ராய் அடுத்தொரு வினாவுக்குள்ளே இப்பொழுது போவோம். அரியமொன்றின் ஒரு முகத்தில் மறிவிப்படும் ஒளிக்கல் என்ற அவதி கோணம் கேட்கப்பட்டிருக்கிறது. மற்றைய முகத்தில் மறிவி வெளியேறது என்ற அவையே தந்திட்டம் இந்த முறை ஒரு ஒரு சின்ன விடயமாக கேட்கப்பட்டிருக்கு. அப்பொழுது அரிய கோணம், இதில் ஏ என்பது அரிய கோணத்தை குறிக்கின்றது, இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். சி என்பது அரிய பதார்த்தத்தின் அவதி கோணம். சில நிபந்தனைகள் எங்களிடம் தரப்படும், இதிலே அவ்வாறு நிபந்தனைகள் குறிப்பிடப்படவில்லை. இந்த அரிய கோணமே மறிவிப்படுகிறது, அதே போல மறிவி வெளியேறுகிறது. ஆகவே ஒளி புறமாற்றும் இயல்புடையது. இந்த இடத்திலே இது சி, ஏன் ஒளி புறமாற்றும் இயல்புடையது. ஆனால் இவ்வாறு போனாலும் பாருங்கள், இது சியாக இருக்கு. அடுத்தது மறிவி வெளியேறபடியால் அவதி கோணம் என்ற அந்த கருத்துப்பட சியாக இருக்கு. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம், இது ஏ வட்ட நாற்பக்கல் என்ற ஒரு அமைப்பின்படி, வட்ட நாற்பக்கல் என்ற அமைப்பின்படி ஏ ஏ வந்து உங்களுக்கு தெரியும் கேத்திரகணத ஒளியல். அப்போ கேத்திரகணதத்துக்குரிய அடிப்படை விடயங்கள் தெளிவாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. இது எங்களுக்கு தெரியும் கூட்டினால் டூசி. ஏன் இது அந்த அவதி கோணம் முறிகோணம் 90 பாகியாக உள்ள போதுள்ள படுகோணம் அவதி கோணம். ஒளி புறமாற்றும் இயல்புடையது, அப்போ முறிகோணம் 90 பாகியாக உள்ள போதுள்ள படுகோணம் அவதி கோணமாக. இந்த விடயத்தை இப்பொழுது இங்கே பாருங்கள் சொல்லப்படும் ஏ சமன் டூசி. இது முறிகோணம் என்ற அந்த விடயம் ஆர் வந்து 90, ஒளி புறமாற்றும் இயல்புடையது, ஆகவே இதுவும் எங்களுக்கு 90 பாகியாக அமையும். ஆகவே இது அவதி கோணம். பாருங்க, அவதி கோணம் எந்த பக்கம் இருக்கிறது? ஒளியில் அடர்த்தி கூடிய பக்கம் இருக்கின்றது. இந்த அரிய பதார்த்தத்தின் முறிவு சுற்றி என்ன அதோடு மட்டுமல்ல, இதிலே பாருங்கள் சயின்ஸி வண்ணோவெயின் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்றால் உங்களுக்குரிய ஒரு விடயமாக நீங்கள் கருதி கொள்ளலாம், இந்த அவதி கோணத்திலே இது ஆர் வந்து 90 பாகை, இது வழி என்று எடுப்போம். ஆவை முறிவு சுற்றி ஒன்று, இது ஊடகம் என்று எடுப்போம். ஏன் அவை இதுதான் அவதி கோணம். அப்போ இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட முடியும் எக்ஸ் என்ற புள்ளியிலே சினலின் விதி, ஒளி முறி விதியில் வார சினலின் விதியை பாவிக்கும் பொழுது என்ன வரப்போன்றது? ஏன் சைன் சி ஒன்று, ஏன் வழி சைன் 90, சைன் 90. ஆகவே ஒரு முடிவு இது ஒன்று, அதுவும் ஒன்று. ஆகவே சயின் சி வன் ஓவேன் என்று கிடைக்கின்றது. அதைத்தான் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றோம். பின்னுக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது அவதி கோணம். வலிக்கும் இது நேரடியாகவே நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது சயின் சி சமன் வன் ஓவேன். இது இந்த விடயம் பின்னுக்கு இருக்கிற வினாவுக்கும் தேவை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நிறுவப்பட்டிருக்கின்றது. அடுத்த வினாவை பார்ப்போம். ஒரு சமவக்க முக்கோண அரியம் ஏபிசியினூடாக செல்லுகின்ற ஒரு ஒளிக்கதிர், அதிலே அந்த கியூஆர் என்று சொல்லப்படுகின்ற இந்த முகத்திலே பிசியிலே அவதி கோணத்திலே படுகிறது, அவதி கோணத்திலே படுகிறது. அதை கவனிச்சுக்கொள்ளும் அந்த செய்தி. ஒளிக்கதிரில் ஏற்பட்ட மொத்த விலகல் 108 பாகை அரிய பதார்த்தத்தின் முறிவிச்சுட்டு. இது கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு வினா. இல்லை பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே இந்த அரியத்தின் ஊசி பி அரிய முகத்தோடு தான் நாங்கள் ஒட்டி கொள்ளக்கூடியவாறு அவதி கோண முறையால் அரிய பதார்த்தத்தின் முறிவு சுற்றி துணியேக்க வைத்திருக்கின்றோம். அதாவது இந்த இடத்திலே வச்சிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த ஏபியில் ஏற்படக்கூடிய ஒளி முறிவை தடுப்பதற்கு, ஏபியில் ஏற்படக்கூடிய ஒளி முறிவை தடுப்பதற்கு தான் ஊசி பி அருகே குத்தி இருக்கின்றோம்.
ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், இந்த ஊசி இப்பொழுது எங்கே வைக்கப்பட்டிருக்கு பாருங்கள், அந்த முகத்திலேருந்து தூர வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதுலேருந்து பல கதிர் போனாலும் ஒரே ஒரு கதிர் தான் அவதி கோணத்தில் முடிவடை. அதாவது அவதி கோணத்துக்குரிய கதிர் ஒன்றாகத்தான் இருக்க முடியும், அந்த கதிர் மட்டும்தான் இங்கே படத்திலே தரப்பட்டிருக்கிறது பாருங்கள். அப்போ ஒரு முக்கியமான செய்தி, அருகே குற்றப்பட்டபடியால் ஒளிமுறிவை தடுக்கலாம், ஆனால் தூர குற்றப்பட்டிருக்கிறபடியால் ஒளிமுறிவை தடுக்க முடியாது என்றொரு பரிச்சித்தனைக்கிழ வினாவே நீங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும். ராய்ட், இந்த ஒளிக்கதிரில் மொத்த விலகல் 108 பாகை என்று தரப்பட்டிருக்கிறது. அந்த 108 பாகையை வச்சு கொண்டு முறிவு சுட்டிக்கான விளக்கத்துக்கு வருவோம். இங்கே பார்ப்போம் பொழுது, ராய்ட், சமபக்க முக்கோணம். அப்போ சமபக்க முக்கோணம் என்ற காரணத்தால் ஒவ்வொரு கோணமும் 60 பாகை, 60 பாகை. அப்போ உங்களுடைய ஒரு வினா இருக்கின்றது, அதாவது திருசியமானியை உபயோகித்து அரியமுன்றின் அரிய கோணம் அளக்கேக்க நீங்கள் என்ன விடயத்தை கவனத்தில் கொள்ள வேணுமெண்டா, சமபக்க முக்கோண அரியன் தான் அங்கே பயன்படுத்துவார். அப்போ அந்த சமபக்க அரியத்தை பயன்படுத்தும் பொழுது முக்கோணத்தின் 3 கோணங்களும் 60 பாகையாக இருக்கும். நீங்கள் கணித்து பெறுகின்ற பெருமானமும் என்னவாக இருக்கும், 60 பாகை கண்மையாக வர வேணும் என்ற ஒரு செய்தியையும் விளங்கிக் கொள்க. இப்பொழுது கேட்கப்பட்டது மொத்த விலகல். இதிலே 3 விடயத்தை நீங்கள் கவனிக்கணும். இந்த இடத்திலே ஒரு முறிவு நடக்கின்றது, இதிலே ஒரு தெறிப்பு நடக்கின்றது. அதாவது இது முழுவிட் தெறிப்பு, இது முழுவிட் தெறிப்பு. அடுத்தது இங்கே ஒரு முறிவு நடக்கின்றது, இது சமச்சீர் தன்மை இருக்கின்றது. அப்போ படுகோணத்தை விட முறிகோணம் குறைவாக இருக்கும், ஏனென்றால் சிவனை நோக்கி முறிஞ்சிருக்கும். அதால் ஏற்பட்ட விலகல், முதலாவது விலகலை பாருங்கள், தீவன் வலஞ்சுளி போக்கில். ரெண்டாவது விலகலை பாருங்கள், அவதி கோண அமைப்பை வச்சுக்கொண்டு பாருங்கள், மட்டுமட்டாக முழுவதும் தெரிப்படை. அவை ஒரு கதிர் மட்டும்தான் அவதி கோணத்தில் தெரிப்பு, வேறு கதிர்கள் வேறு வேறு கோணத்திலே தெரிப்படை. இது அவதி கோணத்துக்குரிய கதிர் தான் இங்கே நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அதிலே இதிலே 180 செய்ய 2 மொத்த விலை, அதுவும் உங்களுக்கு தெரியும் ஒரே போக்கிலேயே இருக்கிறது. அதாவது வலஞ்சுளி வலஞ்சுளி போக்கிலேயே இருக்கிறது. இதிலும் பாருங்கள் சமச்சீர் தன்மை, இதில் இருக்கிற சமச்சீர் தன்மையை பாருங்கள், இதார் இது சி இது சி, அவை கட்டாயம் இந்த அரிய கோணங்கள் எல்லாம் சம. அவை இதார் அவை வெளிப்படு கோணமும் ஐ வெளிப்படு கோணமாய். அவை இதில் ஏற்பட்ட விலகலை பாருங்கள், அதுவும் அதே போக்கிலேயே இருக்கிறது D3. அவை மொத்த விலகல் ஒரே போக்கிலேயே அமைந்திருக்கு என்பதை கவனத்தில் கொள்க. 3 விலகலுக்கு உரிய கோவை. அதோடு இதில் ஒரு முக்கியமான விடயம் குறிப்பிட்டிருக்கிறேன் பாருங்கள், இந்த ஆறும் இந்த சியும் சேர்ந்து, சி என்பது அவதி கோணம், ஆறு என்பது முறிகோணம், ரெண்டும் சேர்ந்து அரிய கோணியமாகிய ஏக்கி சமனாக இருக்கின்றது. அது எங்களுக்கு தேவையான ஒரு விடயம். மற்றது இதன் இந்த பதார்த்தத்தின் முறிவு சுற்றி தான் கேட்டிருக்கிறார். ஆகவே சைன் சி 1 ஓவேன். அதுலேருந்து பாருங்கள், பைதர்ஸின் தேற்றத்தை போடப்பட்டு கொசி கண்டிருக்கிறேன். அதாவது பைதர்ஸின் தேற்றத்தின் படி கொசினுடைய பெருமானம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா ஆயத்தங்களையும் பார்த்துருக்கிறீர்கள், இதிலே விலகலுக்குரிய அமைப்புகள் பார்த்துருக்கிறீர்கள். இதிலே ஒரு தெளிவுத்தன்மை இருக்கிறது, ஒரு சமச்சீர் தன்மை என்றபடியால் தான் இது ஆறு என்றால் இதார், இது ஐ என்றால் இதாய். 3 விலகலும் ஒரே போக்கை சார்ந்தது. அப்போ நீங்கள் இந்த அரியத்தை விளங்கிக் கொள்ளேக்க இது அவதி கோணம். ஆனால் ஒரு மழைத்துளியை எடுப்போம், மழைத்துளி. இது ஏற்கனவே பரிச்சித்தனைக்கிழ வினாக்களே 2 முறை கேட்கப்பட்டிருக்கின்றது. இதிலே பாருங்கள் எவ்வாறு வரும், ஒரு கதிரை எடுக்கின்றேன், செவன் கோளம், அதாவது இது கோளப்பரப்பு என்பதால் வளைவு மையத்திலே இருந்து கீறப்பட்டிருக்கும் இதாய். இதிலே பாருங்கள் ஆர், இதிலே பாருங்கள் இரு சம்பக்கம் கேத்திரகணத ஒளியல் ஆர். இது முழுவிட் தெறிப்ப அல்ல, இது முழுவிட் தெறிப்ப அல்ல, தெறிப்பு என்ற ஒரு விடயத்தை கவனிங்க. ஏனென்றால் இங்கே பாருங்கள் அவதி கோணத்தை பற்றி, அதாவது முறிகோணம் சின்ன, 90 பாகையில் பட்டால் தான் இது அவதி கோணமாக இருக்கும். இது ஐ 90 விட சிறியது, ஆகவே இதில் வார ஆர் அவதி கோணத்தை விட சிறியது, அவதி கோணத்தை விட சிறியது. அப்போ இதில் தெறிப்பு, அதாவது பகுதி தெறிப்பு என்ற ஒரு விடயத்தை கவனிங்கள். திருப்பி செவன் கூறியிருக்கிறேன், சமச்சீர்த்தன்மை இஞ்சு பேருங்க ஆர் படுகோணம் செவன் தெறிகோணம், தெறிப்பு விதி
தரிப்பு விதிக்காமே ஆவே இஞ்சி பாருங்கள் ஆய் ஆய் இதை நான் அறியத்துக்க போத்தி இருக்கு ஒரு கோள திரவத்துளி கோள திரவத்துளி கோள திரவ துளி என்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டேன் அப்ப இந்த வினாவினுடைய வடிவத்தையும் இதையும் பாருங்கள் அப்ப இதில் ஏற்பட்ட விலகலும் அதே மாதிரி தான் ஐ மைனஸ் ஆர் இதில் ஏற்பட்ட விலகலை பாருங்கள் 180 சைட் 2R CL அதே மாதிரி இதில் ஏற்பட்ட விலகலை பாருங்கள் ஐ மைனஸ் ஆர் அதே வடிவத்திலேயே இது வருகிறது அது ஒரு கோள திரவத்துளிக்கு செல்லப்பட்டிருக்கு இது அரியத்திலே பூத்தி இருக்கு இதிலே கொஞ்சம் அணுகி செல்வது கடுமையாக இருக்கக்கூடும் அங்கே 108 பாக தந்திருக்கிறார்கள் இங்கே 108 பாக தந்திருக்கிறார் விலகல் என்றால் என்ன ஆரம்ப கதிருக்கும் இதை நீட்டி பார்க்கலாம் இறுதி கதிருக்கும் இடைப்பட்ட கோணம் நான் இதிலே பகுதி பகுதியாக விலகலை கண்டிருக்கிறேன் இப்பொழுது அந்த மொத்த விலகலை கூட்டப் போகின்றேன் பாருங்கள் கூட்டப்பட்டிருக்கிறது இது முதலாவது விலகல் D1 எல்லாம் வலஞ்சுரி போக்கிலேயே இருக்கிறது இதிலே பாருங்கள் அவதி கோண முறையின்றபடியால் சி இதுக்கும் அதே ஒரே போக்கு மற்றவரையும் பாருங்கள் ஒரே போக்கு இது D2 இது D3 ஒவ்வொரு இடத்திலும் விலகலை கண்டு கண்டு கூட்டியிருக்கிறேன் இதில் இந்த ஐயும் சேர்ந்து 2I 2R இதில் இருக்கிற 2CH சேர்த்துனா 180 அப்போ இதிலே பாருங்கள் 2 பொது எடுக்கப்பட்ட R+C அப்போ R+C ஏற்கவே ஒரு இடத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறேன் கவனமாக பாருங்கள் R+C 60 பாக இங்கே இருக்கிறது R+C 60 பாக இந்த அரிய கோணம் கவனித்தீர்கள் அதை அங்கே கொண்டே பிரதியிட போகிறேன் கவனத்தில் கொள்க ரைட் R+C 60 180 பாக ஆகவே இதிலே பாருங்கள் இந்த 60லே 120 இது 180 அப்போ 60 இதிலே மிகுதியாக இருந்ததை இங்கே கொண்டு வந்திருக்கின்றேன் அது 72I ஆகவே I 24 பாக அப்போ இப்பொழுது எங்களுக்கு படுகோணத்தினுடைய பெருமானத்தை கண்டிருக்கிறேன் இந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு படுகோணம் அரியத்தின் படுகோணம் கண்டிருக்கேன் நோக்கம் என்ன கேள்வி என்ன முறிவி சுட்டி துணிதல் அப்ப இதுல பாருங்கள் 60 செய்ய ஏற்கனவே அங்கே இருக்கிறதா ஏன் முறிகோணம் தேவை அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது முறிகோணம் தேவைதானே ரைட் அப்ப நான் அரியத்தின் இந்த இடத்துல உண்டண்ட இடத்திலே அதாவது கியூ என்ற புள்ளியிலே கியூவிலே நான் பாவிக்க போற விடயம் ஏன் சைனை என்னவாக இருக்க போது மார்லி என்ற ஒரு விடயத்தை பாவிக்க போகிறேன் இப்பொழுது ஐ 24 பாகி என்று தெரியும் மொத்த விலகலை வச்சு கண்டிருப்பேன் இந்த ஆறுக்கான பெருமானம் சி சிக்கு தான் முறிவி சுற்றி வரும் இங்கே கொசி எல்லாம் இருக்கு முறிவி சுற்றி வரும் அப்போ ஆறுக்கு பதிலாக 60 செய்ய சி என்று போட போகின்றேன் ஆக இந்த சமன்பாட்டை இப்பொழுது நாங்கள் இந்த இடத்திலே கண்டிருக்கிறோம் ஆர் செய்ய சி அங்காலே பாருங்கள் ராய்ட் சிலன்பதி பாக சைன் 24 படுகோணம் 60 சயசி யாருக்கு முறிவிச்சுட்டி காணப்புறம் இதுதான் எங்களுக்கு தேவையான விடயம் முறிவிச்சுட்டி அறியப்பதாத்த எங்கே பாவிச்சு நான் முதலாவது முறிவிடத்திலே பாவிக்கப்பட்ட ஒரு சமன்பாடு அப்படியே தொடர்ந்து போவோம் இதிலே ஒரு பிரச்சனைக்குரிய விடயம் பயோ மாணவர்களுக்கு அதாவது உயிரியல் மாணவர்களுக்கு ஒரு உதவி கொடுத்து தான் இந்த வினாவை தொடர்ந்து காணுக வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது அந்த விடயத்தை இப்பொழுது பார்ப்போம் இங்கே பாருங்கள் சாடை ஒரு ஹிண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது சைன் ஏ மைனஸ் பி சைன் ஏ கொஸ் பி கொஸ் ஏ சைன் பி அதை எங்களுடைய தேவைக்கு மாற்றி இருக்கின்றோம் சைன் 60 சய சி சைன் 60 கொஸ் சி கொஸ் 60 சைன் சி அப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எவ்வாறு கண்டிருக்கிறோம் சி அதாவது எண்ணின் கீழ் இது ஒன்று ஏன் சைன் சி 1/n என்பது அடிக்கடி பாவிக்கின்றது பைதர்சின் தீட்டப்படி n வர்க்கம் சய ஒன்று அவை போடப்பட்டு பிரதியிடப்பட்டிருக்கு இப்படியே சுருக்கி கொண்டு போய் நாங்கள் சைன் 24 பிரதியிட்டு இவற்றை சுருக்கும் பொழுது முறிவிச்சுட்டு ஏன் 1.52 என வரும் பொதுவாக கண்ணாடி அதாவது அரிய பதார்த்தத்தினுடைய முறிவிச்சுட்டி 1.52 என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்போ இந்த வினாவிலே நாங்கள் கண்ட விடயம் அதாவது அமைப்பு கற்ற வினாவிலே போன முறை ஒளியல் சார்ந்து திருசியமானி சார்ந்து வந்தபடியாலே இந்த முறை கற்ற வினாக்களே அரியம் சம்பந்தப்பட்டோ அல்லது ஒளியல் சம்பந்தப்பட்டோ வரக்கூடியது அவதி கோணம் முழுவற்றைப்பு மற்றது ஏ சமன் 2C என்ற ஒரு விடயத்தையும் கண்டு
மொத்த விலகலை பயன்படுத்தி நாங்கள் இந்த வினாவை அணுகியிருக்கின்றோம். இதிலே அடுத்தது ஐந்தாம் வினா முடிந்து ஆறாம் வினா முடிந்து இப்பொழுது ஏழாம் வினாக்களே இப்பொழுது நாங்கள் நகரும். இதிலே நான் கொஞ்சம் ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கிறேன். அதாவது இதனுடைய பகுதி பிஏ அவர் தொப்ளர் விளைவு என்ற விடயம் ஒளி சார்ந்ததாக இருந்தாலும் ஒரு கட்டிட வினாக்கள் எதிர்பார்க்கிறபடியால் தொப்ளர் விளைவு என்பதால் கருதப்படுவது யாது என விளக்கு. அப்போ இந்த தொப்ளர் விளைவு என்ற ஒரு விடயத்துக்கு வரும்பொழுது பாருங்கள், ரெண்டு பேர் சம்பந்தப்படுவார்கள். ஒன்று அலை முதல் மற்றது அவதானி. ரெண்டு பேர் சம்பந்தப்பட வேண்டும். அதே மிக முக்கியமான ஒரு விடயம் சார்பியக்கம் என்ற ஒரு கருத்து வர வேண்டும். யாருக்கும் யாருக்கும் இடையில அலை முதலுக்கும் அவதானிக்கும் இடையில் இருக்கிற சார்பியக்கம் காரணமாக அலை முதலின் என்ன மாறப்போது, இந்த அலை முதலின் மீடரன் மாற்றமடையும் ஒரு தோற்றப்பாடு. சொந்த மீடரன் எஃப் என்றால் அவதானிக்கு அது தெரியும் பொழுது வேறு ஒரு மீடரனாக மாற்றமடையும். இதைத்தான் நாங்கள் தொப்ளர் விளைவு என்று வரையறுப்போம். அதிலே பாருங்கள் என்ன முக்கியமானது, இரண்டு பேர் சம்பந்தப்படுகிறது அலை முதல் அவதானி. என்ன விடயம் சார்பியக்கம் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கவனியுங்கள். சார்பியக்கம் என்ற விடயத்தை கவனியுங்கள். என்ன நடக்கிறது, அவருடைய சொந்த மீடரன் மாற்றமடைகின்ற ஒரு தோற்றப்பாடு தொப்ளர் விளைவட்டு சொல்லுவோம். அவன் மீடரனில் மாற்றம். அவள் அநேகமான வினாக்களுக்கு மாற்றமடைகிற மீடரனுக்குத்தான் நாங்கள் கோவி எடுக்க போகிறோம். இப்பொழுது அவருடைய ஒரு விடயத்துக்கு வருவோம். தொப்ளர் விளைவின் ஒரு பிரயோகத்தை தான் தெரிச்சுன்னு ஆனால் நாங்கள் இப்போ கவனிப்போம். இதிலே முதலாவது விடயம் இந்த பிறக்க இருக்கும் குழந்தைகளின் இதய துடிப்பை அறியல. பிறக்க இருக்கும் குழந்தைகளின் இதய துடிப்பை அறியக்கூடியதாக இருக்கு. இதிலே களியொலி பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த குருதியாயன்களின் கதியை நாங்கள் துணியக்கூடியதாக இருக்கு. அப்போ இதிலும் களியொலி பயன்படுத்தப்படும். குருதியாயின்களின் இது மருத்துவ ரீதியாக சார்ந்தது. குருதியாயின்கள் அந்த கதி போகிற வேகம் ஏற்கனவே இது ஒரு வினாவிலே கேட்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது சூரியனின் சுழற்சி கதியை அறியலாம். அப்போ இதில் மின்காந்தலை. அப்போ தொப்ளர் விளைவு எல்லா அலைக்கும் பொருந்திக்கொள்ளும். தனிய சத்தத்துக்கு மட்டுமல்ல, எந்த அலைக்கும் தொப்ளர் விளைவு செல்லுபடியா. இங்கே பாருங்கள், சூரியனின் சுழற்சி கதியை அறியலாம். அப்போ சூரியன் சுழற்சி கதியை அறியும் போது மின்காந்தலை, இதுக்கானது மின்காந்தலை இதுவும் மின்காந்தலை. இது நட்சத்திரங்களின் இயக்க கதியை அறியலாம். சில கோள்கள் அவற்றுடைய கதிகளை அறியலாம். சில செய்மதிகள் அவற்றுடைய கதியை அறியலாம். அவற்றினுடைய சமிக்கைகளை வைத்து கொண்டு அது விலத்தி செல்கிறதா நோக்கி வருகின்றதா என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. இன்று எத்தனையோ செய்மதிகள் நாசா விண்க இடத்திலேருந்து சமிக்கைகளை பெற்றுக்கொண்டாலும் அவை விலத்தி சென்ற வண்ணம் இருப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. நட்சத்திரங்களின் கதி அறியலாம். அஞ்சாவது கப்பல்கள் விமானங்களின் கதி அறியலாம். உங்களுக்கு தெரியும் இன்றைய போக்குவரத்திலே கப்பல்கள் விமானங்களுடைய விடயங்களிலே பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்த வாகனங்களிலே போலீஸ் வாகனங்களிலே சைரனாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது தொப்ளர் விளைவின் பிரயோகங்களாக நாங்கள் கவனத்தில் கொள்ளுகின்றோம். இதிலே மேலும் ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்கிறதுக்கு பார்க்கும் பொழுது இந்த விடயத்திலே பாருங்கள் ஒரு கேள்வி ஒன்று போடப்பட்டிருக்கு. இந்த S1 S2 இது நிலையான ஒலி முதல்களாகும். அவற்றின் மீடரன்கள் 320 Hz 324 Hz. இவை ஒன்றிலிருந்து ஒன்று மிகப்பெரிய தூரத்திலே வேறுபடுத்தப்பட்டிருக்கிறது. S1 S2 இணைக்கும் கோட் நோக்குநர் ஒருவர் S1 நோக்கி என்ன வேகத்துடன் நடந்தால் அடிப்புகளை கேட்க மாட்டார் என்ற ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வருகின்றோம். இதை நாங்கள் இந்த வினாவை இன்னும் ஒரு வகுப்பிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுவோம். இந்த விடயங்களை நீங்கள் நன்கு திட்டமிட்டு அவதானித்திருக்கின்றீர்கள். அதாவது இதிலே வருகின்ற எதிர்பார்க்கின்ற அதாவது 2020 வினாக்களுக்குரிய எதிர்பார்க்க வினாக்களாக பொதுவாக செய்து கொண்டிருக்கின்றோம். இத்துடன் இந்த நிகழ்வு நிறைவுற்று அடுத்த மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். இதிலே குறிப்பாக ஒரு முக்கியமான விடயம், நீங்கள் இதனை சேனல் NIE
புரோக்ராம்களே தொடர்ச்சியாக அவதானிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.